குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் கடைசி கட்ட ஷாப்பிங்கில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் கோவையிலிருந்து பிரவீன், சென்னையிலிருந்து பால வெற்றிவேல், விழுப்புரத்திலிருந்து காமராஜ் ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். முதலில் கோவையிலிருந்து செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், கோவையில் தற்போது கடைசி கட்ட ஷாப்பிங் எப்படி இருக்கிறது? மக்கள் எந்த அளவிற்கு பொருட்களை வாங்கி செல்கின்றனர்? அங்கு வியாபாரம் எப்படி இருக்கிறது? பாலா, நாளை இந்நேரம் தீபாவளி களை கட்டி கொண்டிருக்கும் அவ்வாறான சூழலில் கடைசி நேர ஷாப்பிங்கிற்கு கோவையின் முக்கிய கடை வீதிகளான அனைத்து பகுதிகளிலும் மக்கள் சாரை சாரையாக படையெடுத்துக் கொண்டிருக்கின்றனர். நம்ம 10 மணி வாக்கில் வந்தபோது சுமாரா இருந்த அந்த கூட்டம் அப்படிங்கிறது வெயில் சுளீர் நடிச்சிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் இப்ப அப்படியே 11 மணி 11:30 ஆகிற வாக்கில் வந்துட்டு அதிகமா மக்கள் வரதை பார்த்துட்டு இருக்க முடியுது. நாம் இருக்கக்கூடிய பகுதி கோவையின் மிக முக்கிய வணிக பகுதியாக கூறப்படக்கூடிய டவுன் ஹால் பகுதியில் இங்க இருக்கக்கூடிய ஒப்படக்கார வீதி, ராஜவீதி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த உப்புக்கார சந்து பகுதியை சொல்லுவாங்க, இந்த பகுதிகளில் முதற்கொண்டு அனைத்து பகுதிகளிலே மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. புத்தாடை வாங்குவதற்காக துணிக்கடைகள், இனிப்பு வகைகள் வாங்கக்கூடிய கடைகள் ஆகட்டும், பட்டாசு கடைகள், ஆனால் குறிப்பிட்டா சொல்ல முடியும்னு பார்த்தோம்னா நகைக்கடைக்குள்ள யாரும் போற மாதிரி தெரியல. இன்னைக்கு காலையில இருந்த அந்த விலையேற்றம் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நகைக்கடைகளில் கொஞ்சம் கூட்டம் குறைவாக காணப்படுகிறது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா கோவை மாநகரின் அனைத்து வணிக பகுதிகளிலுமே மக்களோட வருகை என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. வெளியூரில் இருந்தவர்கள் ஊருக்கு செல்வதற்கு காரணமாக நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்குது. உள்ளூர் வாசிகள் வந்து அந்த கடைசி நேர ஷாப்பிங்காக சாலையோரங்களில் கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் பொருட்கள் வாங்குறதுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. அது போக நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பார்த்தோம்னா இந்த ட்ரெஸ் வாங்கி தெச்சு போடுறவங்களோட எண்ணிக்கை இன்னைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பகுதியில் வந்துட்டு அந்த வாங்கி தெச்சு போடுறவங்க ரெடிமேடா இல்லாம வாங்கி வேணுங்கிற அளவுக்கு ஃபிட்டா தெச்சு போடுறவங்களுக்கு உண்டான அந்த கடைகள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அதிக அளவில் காணப்படுகிறது. நான் இப்ப ஒளிப்பதிவாளர் தீபன் காட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி, அதாவது ஒப்படக்கார வீதி பகுதியில் பார்த்தோம் என்றால் மக்கள் கூட்டம் வந்து அதிகரித்த வண்ணமே இருக்கக்கூடிய சூழலில் காவல்துறையினருக்கு கூடுதலாக வலு சேர்க்கும் வகையில் தன்னார்வலர்கள் பாதுகாப்புக்காக இறக்கிவிடப்பட்டிருக்கின்றனர். வியாபாரம் நன்றி நடைபெற்று வருவதாக கலவையான விமர்சனங்களை சாலையோர வியாபாரிகளும் பெருநிறுவனத்தைச் சேர்ந்தவர்களும் குறிப்பிட்டிருந்தனர். மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் 1500 மேற்பட்டோர் இந்த மாநகர பகுதியில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றனர். தடுப்புகள் அமைத்தும் மாறு உடைகளிலும் தனியாக கட்டுப்பாட்டு அறைகள் அமைத்தும் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றனர். வாகன நெரிசல்களை தவிர்ப்பதற்காக டாக்ஸி, ஆட்டோ உள்ளிட்டவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் பிக்கப் பாயிண்ட், டிராப் பாயிண்ட் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க. கனரக வாகனங்கள் எல்லாம் வந்து முக்கியமான இந்த வணிக பகுதிகளுக்குள்ள வரக்கூடாதுங்கிறக்காக சுங்கம் பைபாஸ்ல ஆகட்டும், மேட்டுப்பாளையம் சாலைக்கு செல்லக்கூடிய வாகனங்களுக்கு வேறு ஒரு மாற்றுப்பாதையும் ஏற்பாடு செய்திருக்கின்றனர். வாகனங்களை கடைகள் முன்பாக நிறுத்தி கூடுதலான அந்த நெரிசலை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக மாநகராட்சி சார்பில் ஒரு 5 இடங்களிலும் வாகனம் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் மக்கள் கூட்டம் மாலைக்கு மேல் இன்னும் அதிகரித்து காணப்படக்கூடும் என்று சொல்லப்படக்கூடிய சூழலில் கூடுதலாக காவல்துறையினரும் இங்கு பாதுகாப்பு பணியில் இறக்க விடப்பட இருக்கின்றனர். பாலா, கோவையில் அதிக ஆர்வத்தோடு மக்கள் ஷாப்பிங் செய்து வருவதாக பதிவு செஞ்சீங்க பிரவீன், தொடர்ந்து இணைப்புல இருங்க, பேசுவோம். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி.